ஹே கைஸ், வெல்கம் ஆர் கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு வந்து சிவன் கொண்டு ஒரு குட்டி டெம்பிள் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கார்போர்ட் எடுத்துக்கிறேன். சோ இது எப்படி அப்படினா, ஒரு சின்ன கார்போர்ட் ஒரு பெரிய கார்போர்ட், ரொம்ப சின்ன கார்போர்டும் இல்ல, அதே மாதிரி ரொம்ப பெரிய கார்போர்டும் இல்ல, ரெண்டுமே நான் வந்து மீடியம் சைஸ்ல வந்து எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் நான் ஒரே மாதிரில இருக்கும் அப்படின்னு கேப்பீங்க, சோ அப்படி கிடையாது. மீடியம் சைஸ்ல வந்து இந்த பெரிய கார்போர்ட், அதோட கொஞ்சம் கம்மியா வந்து இந்த சின்ன கார்போர்ட், புரிஞ்சுதா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வச்சு கம்மிக்கிறீங்களா, இதே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த சின்ன கார்போர்ட் வந்து நம்ம சீவன் வைக்கிறதுக்கு, சோ இது நிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. சோ அதனால நம்ம வந்து அதை வந்து மடக்க போறோம் ஓகேங்களா. ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் வந்து மடக்க போறோம். சோ பாருங்க எப்படி மடக்கன்னு சொல்லிட்டோம். சோ இந்த மாதிரி மடக்கிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்துட்டு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மடக்கி ஆச்சு. சோ சிவனுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஓகேங்களா. சோ இது வந்து சிவனுக்கு வைக்கிறதுக்கு, என் வந்து கீழே உள்ளது வந்து கொஞ்சம் படி அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ஓகேங்களா. சோ இப்ப வந்து கீழே படி வைக்கணும் இல்லையா. சோ அதனால நான் வந்து ஒரு ஓல்டு டைரி எடுத்திருக்கேன். சோ அதாவது ஒரு படிக்கு வந்து 4 பீஸ் ஆஃப் இது வந்து தேவைப்படும் ஓகேங்களா. சோ உங்கள்ட்ட வந்து திக் கார்போர்ட் இருந்தா அதை கூட எடுத்துக்கோங்க. சோ ரெண்டு படி நம்ம வந்து வைக்கணும் ஓகே. இப்ப பாருங்க, இது நான் வந்து எல்லாத்தையும் ஒன்னா ஒட்டிட்டு நான் வந்து அப்படியே ஏஃபோர் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட படி ரெடி ஆயாச்சு. சோ இப்ப வந்து இந்த இது ஒட்டணும் இல்லையா. சோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் வந்து, அதாவது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் செல்டேப்பில் ஒட்டிட்டு அண்ட் வந்து கொஞ்சம் இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சு அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேப்பர் ரோல், ஒரு ரெண்டு பேப்பர் ரோல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு 4 பேப்பர் ரோல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு இதெல்லாம் வந்து நம்ம ஒட்டிக்க போறோம் ஓகேங்களா. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து சிவனுக்கு வந்து இது வைக்கணும். தட் மீன்ஸ் பின்னாடி வந்து ஓப்பனாக இருக்கலாம். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது வந்து A4 ஷீட் க்ளோஸ் பண்ண போகிறோம். எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து அப்படியே ஒட்ட போகிறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணிட்டேன். ஸோ மேலேயுமே வந்து ஒரு A4 ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவனோட டெம்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கும் போது பார்க்கவே இல்லை, அடுத்து தான் நான் வந்து வீடியோ பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சிவனையும் உள்ளச்சாச்சு. நான் வந்து ஒரு ரெண்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எடுத்து அதை நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சிவனுக்கு டெம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.